பாருங்கள் ட்ராகன் பிளான்ட் நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து பதியத்துக்காக வச்சது. இது பாருங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் திரும்ப நம்ம பதியம் போடலாம் பாருங்கள். இதில் இருக்கிறதுனால வந்து இது வளர்ச்சி வந்து நல்லா இருக்காது, அதனால் இதை எடுத்துட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து நிறைய வந்து புதிய மொட்டுக்கள் வளரும். கீழே வந்து இப்படி அந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். பாருங்க எவ்வளோ நீட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை அப்படியே நம்ம திரும்ப வந்து இதே மாதிரி இதுலேயே கூட நம்ம இப்படி ஊனி வச்சு பதியம் போடலாம். நமக்கு வந்து வேறு விடணும். இது வந்து நெனலில் தான் வச்சுருக்கேன், அதனால் வந்து இந்த பதியத்துலேயே நம்ம வச்சு விடலாம் பாருங்கள். அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து இது பெருசாகிட்டு அப்புறம் இதே மாதிரி மொக்கு வரும். இப்போ இதே மாதிரி இதையும் நான் கட் பண்ண போகிறேன். இதில் வந்து குட்டியாக இன்னொன்று இருக்கிறதுனால இது ரெண்டையுமே நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்கள். கரெக்டாக அந்த இது இடத்துல வந்து நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு வேர் இறங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுத்தோம்னாக்கும் நமக்கு வேர் வந்து நல்லா உடனே வச்சிரும். அவ்வளோதாங்க, இப்படியே ஈஸியாக வந்து பதியத்திலே திரும்ப வந்து நம்ம பதியம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இதையுமே வந்து இது பாருங்கள் கீழே வந்து நான் இந்த இது மாதிரி இருக்கிறதுனால அழுகிட்டுதோ என்னமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதுவுமே வந்து நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் வந்து பதியத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தலாம். நம்ம பதியம் உழுகும்போது நிறையா போட்டு வச்சுக்கலாம். அது சேல் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பதியம் நிறையா போட்டு வச்சுட்டே இருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு செடியை வச்சு நிறையா செடி வந்து உற்பத்தி பண்ணுறதா நம்ம வேலையே. அது சேலானாலும் சரி சேலாட்டியும் சரி கார்டன் ஃபுல்லாக பதியம் செடி தானே இருக்கணும், அதுக்காகத்தான். ஏன்னா யார் கையில் பதியம் அதிகமாக வருதோ அவங்களால தான் செய்ய முடியும். எல்லாருக்கும் வந்து பதியம் வராதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா பதியம் வருது, அதனால் நான் போட்டு போட்டு வச்சுட்டே இருக்கேங்க. ரொம்ப குறைவான விலைக்கும் நான் செயல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது. இதுலேருந்து குட்டி இன்னொன்று வர மாதிரி இருக்குது, அதனால் இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள். மொத்தம் எத்தனை பதியம் எடுத்துருக்கோம், 4 பதியம் எடுத்திருக்கேன். 5 நட்டு வச்சோம்ல, 3, 4, 5. ஆனாலும் வந்து பதியம் எடுத்தது மாதிரி இல்லை பாருங்கள். இதுவும் நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து பதியம் இருக்குது. அப்போ தான் வந்து இந்த அடியில் இருக்க அந்த இது நல்லா வந்து முளைக்கும், அதனால் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காகவும் இந்த நம்ம எடுத்தாச்சு. இதை நம்ம திரும்ப நட்டு விட்டாலும் இதுலேருந்து நமக்கு வந்து வேர் வரும் பாருங்கள். இதே தொட்டிலே ஊனலாம். இதே மாதிரி நம்ம வந்து கார்டன் சாயிலே எடுத்து அதில் இப்படி லைட்டாக ஒரு இது பண்ணிட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது அதை வச்சு. அதனால் இந்த கிளையை அப்படியே வந்து லேசாக மண் வச்சு விட்டாலே போதும், நமக்கு வந்து இதுலேருந்து வேர் வர ஆரம்பிச்சிடும். வந்து ஒரு புதிய பதியமாக மாறிடும். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்து நம்ம பதியம் போடலாம். நான் பதியம் போடுற வீடியோ ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இது பதியத்தில் பதியம். ஓகே, தேங்க்யூங்க.